ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம வந்துடுற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானாம்பேட் சர்ச் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு உங்களுக்கு இந்த சைட்லேயே அந்த கடை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப அற்புதமாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஓப்பனிங் டே அன்றைக்கி. ஒரு சில காரணத்துக்காக என்னால் வந்து அன்றைக்கி சாப்பிட முடியாமல் போச்சு. பட் திருப்பியும் இந்த இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன். எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். இங்கே நீ வந்து ஒரு ரொம்ப சீக்கிரமாக வந்துருக்குறேன். பொதுவாக நீங்கள் 7 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 6:30க்குலாம் இங்கே வந்துமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த 40 பேர்கிட்டே கேட்டேங்க எப்படி இருக்குன்ட்டு. அவங்க சொன்னது இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் என்ன கேட்கறதுக்கு பதிலாக அப்படின்னாங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோங்க நம்ம. ஸோ இப்போ நான் மெயினாக இங்கே வந்த இடத்துக்கே பார்த்திங்கன்னா இந்த பன் பரோட்டா சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்ததே. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கிற ஒரு டிஷ்ஷே நான். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னே சொல்கிறேன் நான். அடா அப்படியே பன்னு மாதிரியே இருக்குங்க. இதுக்கு பேர் தான் பன் பரோட்டாவா? இதுக்கு நான் வந்து சிக்கன் சேர்வா மட்டன் சேர்வாலாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுத்தையும் ஒரு பொடி போட்டு வாயிலே எச்ச ஊறுதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட ஐட்டம் இங்கே நிறையா இருக்குங்க. இப்போ அடுத்தது நான் என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுக்கும் போது என் கண்ணில் பட்டது பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் தோசை சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்துட்டுருக்கிறேன். ஸோ இதோடய நான் சாப்பிட்டதே இந்த ப்ரான் தோசை, அதோட வந்து நமக்கு மட்டன் சேர்வாவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரையும் பண்ணி பார்த்துடலாமே. அடா ப்ரான் தோசை மட்டன் சேர்வா என்ன காம்பினேஷன், இது வேற லெவல். ஓகே, அடுத்தது வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனைங்கும் போது
ஒரு பேர்லேயே ஒரு வித்தியாசமாக நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு டிஷ்ஷை தான் சாப்பிட போகிறேன். முஸ்தஃபான்ட்டு ஒரு ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது உண்மையாகவே இந்த முஸ்தஃபான்ற டிஷ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் உள்ளே இருக்குன்றத பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடம்பா ஃப்ரையும் நம்மளுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. நான் நிறைய இடத்துல இந்த கடம்பா ஃப்ரை சாப்பிட்டுக்கிறாங்க, பட் எங்கேயுமே வந்து இந்த ஸ்பைஸியாலாம் இருக்காது, ஒரு சில கடையில் தான் இருக்கும். இங்கே இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது, கடம்பா ஃப்ரை அவ்வளோ ஸ்பைஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்ம சாப்பிட்டுன்னே இருக்கணும் போல இருக்குது. சிலோன் பரோட்டா தாங்க. ஸோ இதை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தே நான் சொல்கிறேங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல சாப்பிட்டுக்கிறேன் சிலோன் பரோட்டா, பொதுவாக நீங்களும் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இங்கே வந்து இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க, அது என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போமே நம்ம. ஒன் வேர்ட், மஸ்ட் ட்ரை. நான் பார்த்துருப்பீங்களே. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பயப்படாதீங்க, ஃபுட்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் நான் பண்ண போகிறேன். இது பேர் வந்து வெஜ்ஜி லீஃப். இது பார்க்குறப்பவே எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆச்சு, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருங்க. சாப்பிட்டு முடிச்சு சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. ஏதாவது ஒன்று ஒன்று சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து இதுவாக எல்லாமே வேறு லெவல் இருக்குது. நீங்கள் இன்னொன்று ஒரு ஏரியாவில் எங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. நான் போயிலாம் சொல்லலைங்க, நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாகவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க குவாலிட்டிலையுமே உங்களுக்கு வந்து இது பண்ணலை, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மறக்காமல் இந்த ஏரியா வந்து இங்கே விசிட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.